இன்றைய மன்னா ஆதியாகமும் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். எப்பொழுது சொன்னார்? ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்ற பின்பு கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு பின்பாக கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி இதை சொல்லுகிறார். ஆபிராமும் சாராலும் ஒரு முடிவெடுத்து ஆகாரின் மூலமாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயரிடப்பட்டது. கர்த்தர் வாக்கு பண்ணினது வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை குறித்து. ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தபடினால் கர்த்தர் இப்பொழுது ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். எதற்காக இப்படி சொல்லியிருப்பார்? நீ அவசரப்பட்டு ஏன் இப்படிப்பட்ட சந்தேகப்பட்டு முடிவெடுக்கிறாய்? என்னுடைய வாக்கு தத்தத்தை காத்திரு என்ற நோக்கத்தில் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு நமக்கும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட விரும்புகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய இயலாமைகள் மத்தியில் அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்முடைய கால தாமதங்களின் மத்தியில் அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருடைய வல்லமையில நம்பிக்கை வைங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சரீர செத்த ஆபிராமுக்கு ஒரு ஈசாக்கை கொடுக்க முடியும் என்றால் உங்களுக்கும் அற்புதம் செய்ய முடியும். கர்ப்பம் செத்து போன சாராளுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்றால் உங்களுக்கும் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னதை செய்ய வல்லவர். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் எங்களுக்கு வெளிப்படுகிறக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை மூடி இருக்கட்டும். இந்த நாள் அவங்களுக்கு அற்புதத்தின் நாளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னொரு விசை எங்களை சந்திப்பீராக. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, அப்பா, அற்புதத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடப்பதாக. சரீரம் செத்து போன ஆபிராமுக்கும் சாராளுக்கும் ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்றால் எங்களுக்கும் நீர் செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தினால கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினால வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வேலை கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினால திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, குழப்பங்கள் எல்லாம் நீங்குவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்முடைய கரத்தினால உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென்.